الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. ஒரு சகோதரர் இரண்டு கேள்விகளை கேட்கிறார். ஒன்று வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் 15 பவுன் நகையில் இருக்கிறது, அதில் 10.5 பவுனை கழித்து விட்டு மற்ற 4.5 பவுனுக்கு ஜகாத் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறார். அன்புக்குரிய சகோதரர் அவர்களே, அது பாவனைக்குரிய நகை, கழுத்தில் காதில் மாட்டக்கூடிய அந்த நகை, அப்படி பாவிக்கிற நகையாக இருந்தால் அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவை, அதாவது பயன்பாட்டில் இல்லாமல் சேமிப்புக்காக வேண்டி வாங்கப்பட்டு இருந்தால் அந்த 15 பவுனுக்கு நீங்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். சேமிப்புக்காக இருக்குமாக இருந்தால் 4.5 பவுனுக்கு அல்ல, 15 பவுனுக்கும் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும். பாவிக்காத நகை சேமிப்புக்காக வேண்டி வாங்கப்பட்டிருந்தால், இல்லை பாவிக்கிற நகைன்னா அதுக்கு ஜகாத் தேவையில்லை. சில அறிஞர்கள் அதுக்கும் கொடுக்கணும்னு சொன்னாலும் அந்த கருத்தை நாம் சரி காணவில்லை. எனவே பாவிக்கிற நகைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, சகோதரன் நகைக்கிறான்னா இடம் வாங்கி போட்டிக்கிறேன், எம்டி இடம் வந்து வெற்றுக்காணியாக வாங்கி போட்டிங்க, அதுக்கும் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறார். காணிகளுக்கெல்லாம் ஜக்காத்து வராது, அது வந்து நீங்கள் வியாபாரம் செய்கிற நோக்கத்தில், வியாபார பொருளின் அடிப்படையில், இப்போ வாங்கி வாங்கி காணிகளை விற்கிற அப்படின்ற அடிப்படையில் வாங்கியிருந்தால் அந்த காணிகளை பிற ஒரு காலத்தில் விற்கிற அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வாங்கி போகிறதுங்கிறதில்ல, பிஸ்னஸ் நோக்கத்தில் காணி வாங்கி விற்பாங்கள்ல, வீடுகளை வாங்கி விற்பாங்க, அந்த நோக்கத்தை அப்படி வாங்கி போட்டால் அது வியாபார பொருளாக பார்க்கப்பட்டு அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். சும்மா எம்டி காணியை நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு, எதிர்கால தேவைகளுக்கு காணிகளை வாங்கி போட்டால் அந்த காணிகளுக்கு ஜக்காத்து இல்லை. அல்லாஹ்வே மிக அறிந்தவன்.